இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஃபோட்டோ தான் இது. அதை எடுத்து ஒரு ஃபைல் போட்டு வச்சுருக்கேன், ஒரு 200 சைஸ் வச்சு போட்டுருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா லைன்ல கேட்டுறணும். ஆ சரி. செலக்ஷன் பண்ணி நீங்கள் ஃபெதர் எடுத்து ஃபெதர் கொடுத்து கட்டுறாங்க 1.2 2.8. இதை வந்து பேக்ரவுண்டு வச்சா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இப்போ பேக்ரவுண்டு இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோ மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன். எதுக்குன்னா கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக. இதில் கலர் கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக இருந்தால் அப்படி நார்மலாக தான் இருக்குது. ஒரு எம்டிலேயே போடுறேன், ஸ்மஜ் டூல் எடுக்கிறேன். இந்த ப்ரஷ் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் இந்த ஸ்மெஜ் டூல் எடுத்து ஸ்மெஜ் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்மெஜ் மிக்ஸர் ப்ரஷ் உங்களுக்கு தெரியுமா? மிக்ஸர் ப்ரஷ் தெரியும். ஆ அந்த ப்ரஷ் எடுத்து இதை இருக்குதா பார்க்கறது நல்லா இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ஹேர் ஒர்க் சொல்லி கொடுத்துருந்தப்போ அது அப்படியே செட்டிங்ஸ் அப்படியே இருந்தது, அதனால மாற்றினேன். நான் ஜூம் பண்ணி அது பென்சில் டிராயிங் பண்ணி அவுட்லைன் ஃபர்ஸ்ட் ஸ்மெஜ்ஜு. இப்போ அதை கரெக்டாக பாருங்க, இந்த ஹைலைட் இருக்கிற இடத்துல ப்ரெஸ்ஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், சும்மா லைட்டாக அப்படின்னு. 80 என் ப்ரெஷ்ஷு நீங்கள் டச் பண்ணால் அதே ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும். நானும் சொல்லியிருந்தேன்ல இது எதுவும் வைக்க தெரியல, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும். நான் வைக்கவே இல்லை பாருங்க, அதுவே ஸ்ட்ரென்த் தானாக வைக்கிறோம். உங்களுக்கு உள்ள இருக்கும் எல்லாமே.
செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வைக்கவே தெரியல, டிக் ஆன் டிக் ஆஃப் எதுவுமே பண்ண தேவையில்ல, எல்லாமே அதுலேயே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டச் பண்ணால் போதும். ஹேர் ஒர்க்கு கூட நீங்கள் எந்த செட்டிங் வைக்க தேவையில்ல, அதுலேயே இருக்கும் செட்டிங்கே தானாக வைக்கிறோம். அதுதான் அந்த மிஷினை கிளாஸ் எடுக்க மட்டும் தான் தருவாங்க. பொறுமையாக பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதில் லைட்டிங் வைக்கிறது பாருங்க, அந்த பென்டூல் கட் பண்ணி போடுவாங்க, அந்த அந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுறாங்க. இது வந்து கத்துக்கிறவங்க ஈஸியாக இருக்கு, இதுமாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆமாம், இது கற்றுக்கிறவங்களுக்கு கற்றுக்கிற பிறகு போ தேவைப்படாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஷேப் எங்கெங்கே எடுத்து போகிறேன், எங்கெங்கே திருப்புற மட்டும் பாருங்கள். அப்படி கண்டு விட்டேன். இதுக்கு வந்து ஃபெதர் வந்து எப்பவுமே ரெண்டு ரெண்டு குத்துங்க. இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், வெளில வராது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். போதும் மீதெல்லாம் லைட்டாக பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க்கு. இப்போ இது கரெக்டாக இருக்கும், செட்டிங்ஸ் அதுமாதிரி தான் வச்சுருப்பேன். நீங்கள் லைட்டாக பண்ணாலும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ப்ரெஷ் ஆன் பண்ணி செட்டிங்ஸ் மேலே ஃப்ளோ அது இதுன்னு நீங்கள் மாற்றவே தெரியல, எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் டச் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அவர் பிரஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் செலக்ஷன் ஆகும் என்டர் கொடுத்து அப்படியே ஆப்போசிட்ல ஒர்க் பண்ணுவோம். இப்போ செலக்ஷன் பண்ணுறது இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணால் கண்ட்ரோல் டி கொடுத்தா போயிடும். இப்போ மறுபடியும் எங்கெங்கே பேட்சை பேட்சாக இருக்கோ அதெல்லாம் சும்மா லைட்டாக அது மேலே ஸ்மெச் பண்ணிங்கன்னா க்ளியராக தெரியும். நேச்சுரல் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண்ணாம இது இது இதுக்கு தேவையான கலர் இது கரெக்டாக இருக்குது, ஏதாவது ஹைலைட் தான் பண்ணணும், நல்லா இருக்குன்றதை விட்டேன். ஒர்க் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் கலர் கரெக்ஷன் பண்ணுவோம்.
மிக்சர் வச்சுட்டு அவுட்ல இருந்து இதையும் பென்டூல் வச்சு கட்டணும் பாருங்க. இதே கலர் எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனாலதான் பண்ணல. நான் உட்காந்துடும் ஃபஸ்ட்டு. இந்த எப்பவுமே கட் பண்ணால் சைடில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும். சைடில் ஒர்க் பண்ணப்போ தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்டை ஆப்போசிட்டு வெளியில் வெள்ளிச்சு கொடுப்போம். எங்கெல்லாம் லைட்டிங் இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு ரவுண்ட் பை ரவுண்டாக பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ணிங்க ஈஸியாக இருக்கும். பெயிண்டிங் பண்ணுறது நீ பார்க்குறதெல்லாம் வர்றப்ப நான் சொல்கிறது தான், எங்கெங்கே எப்படி ப்ரெஷ்ஷை எங்கே பெருசாக வைக்கிறேன், எங்கே சின்னதாக வைக்கிறேன், எந்த ப்ரெஷ் எடுக்கிறேன், அதை எந்த சைஸ் வைக்கிறேன், முக்கியமாக விஷயம் சைஸ், எந்த இடத்துல எந்த சைஸ் வைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா போதும். மெயினாக தான் இங்கே வர இந்த இடத்துல லைட்டிங் தெரியுதா, இந்த இப்போ இங்கே லைட்டிங் வைக்கிற மாதிரி ரெண்டு இப்போ ரைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு லைட்டிங் மாதிரி தெரியும், பார்க்குறது அப்போ தான் நேச்சுரலாக தெரியும். லைட்டிங் வச்சா தான் உங்கள் ஃபோட்டோக்கு எஃபெக்ட் கிடைக்கும். என்ன தான் ஸ்மெச் பண்ணால் லைட்டிங் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அந்த லைட்டிங் வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆயில் எஃபெக்ட் கிடைக்கும். இது முடிஞ்சு மறுபடியும் தனியாக ஹைலைட் பண்ணுவேன், அது இருக்கும் அது தனி ஒர்க் பண்ணும்போது ஹைலைட் பண்ணிடுவேன் நான். இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறவங்க ரெண்டு ப்ரெஸ் அதிகமாக பண்ணுறேன், இங்கே ஹைலைட்டு ரவுண்ட் பண்ணிடுறேன், ரவுண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஸ்பெஜ் அது மேலே ஸ்பெஜ் பண்ணிங்கன்னா எதையும் வைக்கிறதாலப்பா நீ அழுத்தினாலும் போதும் ப்ரெஷர் மேக்கப் கொஞ்சம் அதைத்தான் அதுதான் ப்ரெஷர்னால் நீ அழுத்தினா போதும் அதுவும் கரெக்டாக உட்காந்துடும். இதுதான் ஸ்ட்ரென்த் அதிகமாக வைக்கணும்னா வச்சுக்கலாம், நீங்கள் கையில் கையால் பண்ணிக்கலாம்.
இங்கே மாதிரி ஹைலைட்லாம் பண்ண பற்றி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பண்ணும்போது ஹைலைட் ஆகும்போது உங்களுக்கு அவுட் புட் நல்லா பார்க்கறதுக்கு. நீங்கள் பாருங்க இது ஃபோட்டோ எப்படி இருந்து முடிக்குமா பாருங்க, இந்த ஃபோட்டோ எப்படி வந்ததுனால எது பண்ணி ஹைலைட் கொடுக்குறது தான் பெயிண்டிங்கே மெயின். இப்போ அந்த உதறி எப்படி இந்த உதறி மாறிச்சு பார்த்தீங்களா, இப்போ அந்த உதறி கீழே இந்த ஷேடோ, இந்த ஷேடோ ஒர்க் பண்ண தான் உதறி அவுட்புட் தெரியும் இல்லை. இது ஹைலைட் லைட்டிங். இங்கே ஒரு ஐலட் அந்த கண்ணா குழி சொல்லுவாங்கல்ல, அப்படி அழுத்தினா ஒரு லேடிஸ்க்கு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இதெல்லாம் நம்மளோட கற்பனை தான், எங்கெங்கே பண்ணுறேன் பார்த்தா அதுக்கு மாதிரி நீங்கள் எல்லா கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கும் அந்த ஐடியா கிடைக்கும் பழகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு காட்டுறதுக்காக முடிச்சிடுறேன். சைஸை பாருங்க, என்னென்ன சைஸ் எந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சைஸ் மார்க் பாருங்க, எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது டைமு. இப்போ எங்கே வேலைக்கு போகிறீங்களா படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன், நான் காலேஜ் தான் படிக்கிறேன். இப்போ லீவ் விட்டுருக்காங்களே, அதனால தான் இங்கே பண்ணேன். சரி சார், நீங்கள் லீவா? லீவா பண்ணும்போது மனசு உடஞ்சிருவோம் ஆக்டர் போட்டோ அப்படி கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஃபோட்டோ பண்ணுங்கள், ஒரு 5 ஃபோட்டோ அதுக்கப்புறம் நான் அதிகமாக சொல்ல 5 ஃபோட்டோ தான். இப்போ கிளாஸ் இப்போ கண்டினியூ எடுவீங்களா இல்லை நாளைக்கு பார்ப்போம், எனக்கு மெசேஜ் வரும். இப்போ நீ பண்ண மாதிரி 1 hour கிளாஸ் தானே, யார் மெசேஜ் கொடுத்து அடுத்த கிளாஸ் வரலன்னா உங்கள் கிளாஸ் போயிட்டே இருக்கும். உன்னோட டைம் நான் 6 மணிக்கு கரெக்டாக வந்துட்டேன், நீ தான் வரல. இது ஒரு மார்க் இருக்கும் அந்த இடத்துல, அதுக்காக தான் ரெடி பண்ணும் அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு கண்ணத்தில் ஒரு மார்க் இருக்கும் பார்த்தது இல்லையா. நீங்க பண்றதே பார்த்தா அப்படியே சீக்கிரம் முடியும். ஆசை முடிச்சு உங்களுக்கு எப்படி எப்படி கிடைக்கும், உங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் தெரியாத மாதிரி. எப்படியாவது ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறேன்னு
இந்த கன்னத்துக்கிட்ட வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணும், யூ ஷேப். புரியல
Thank you.